உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் படத்துடைய ரிலீஸ் தேதி தான் ரெண்டு பெரிய திரைப்படங்கள் வந்து ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி திரையரங்குகள் கிடைக்கிறதில்ல இல்லை அதுக்கப்புறமா வசூல் வந்து கடுமையாக பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்துட்டு இதனால தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து படங்களுடைய ரிலீஸ் தேதியை மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க ஆனால் ரீசெண்டாக படத்துடைய ரிலீஸ் தேதி பற்றி தயாரிப்பாளர் சங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது கிடையாது அப்படின்ற மாதிரி கடுமையான சர்ச்சைகள் எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நடிகர் ஆர்கே சுரேஷ் அதுக்கப்புறமா உதயா போன்றவர்கள் தயாரிப்பாளர் சங்க தலைவரான நடிகர் விஷால் மேலே கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சது மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்க பதவியையும் ராஜினாமா செஞ்சுருக்காங்க இந்த சமயத்தில் நம்ம தனுஷுடைய ஒண்டர்பார் நிறுவனம் தயாரித்த காலா திரைப்படம் வந்து சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் ஆகிறதாக இருந்தது ஆனால் விஷால் அறிவித்த வேலை நிறுத்தம் அதுக்கப்புறமா கெடுபிடி காரணமாக இந்த படம் வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆனதுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இந்த சமயத்தில் இதனால் பதிலளி கொடுக்கும் வகையில் விஷாலுடைய சண்டக்கொல்லி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறப்ப தனுஷுடைய வடச்சனை திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு இதனால் விஷாலுடைய சண்டைக்கொல்லி திரைப்படம் வசூலில் கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படுது இந்த சமயத்தில் நம்ம தனுஷுடைய மாரி டூ திரைப்படம் வந்து ஒரு நார்மலான வீக் டேஸில் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேதியை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம தனுஷ் வந்து இந்த மாரி டூ திரைப்படம் கிறிஸ்மஸ் லீவ்ல தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஷாலுடைய தயாரிப்பில் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் வந்து கேஜிஎஃப் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது இதனால் வந்து மாரி டூ திரைப்படம் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி விஷால் வந்து கெடுபடியாக இருந்ததாக கூறப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஒன் பார்க்கும்போது விஜய் சேதுபதியுடைய சீதகாதி சிவகார்த்திகனுடைய கணா அதுக்கப்புறமா தனுஷுடைய மாரி டி ஜெயம் ரவியுடைய அடங்கமறு அப்படின்னு சொல்லி நாலு பெரிய திரைப்படங்கள் வந்து ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது இதனால் எந்த ஒரு திரைப்படத்துக்குமே அதிகமான தியேட்டர்ஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது இந்த பிரச்சனை தற்போது தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து ரொம்பவே பெருசாக தற்போது தயாரிப்பாளர் சங்கம் ஒரு அதிரடியான முடிவெடுத்திருக்காங்க அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பண்டிகை தினங்களான தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் உள்ளிட்ட விழா காலங்களில் தயாரிப்பாளர் வந்து அவருடைய விருப்பத்துக்கேற்ற மாதிரி அவருடைய படங்களை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது அறிவிச்சிருக்காங்க இதனால் ஒரே நாளில் பல பெரிய திரைப்படங்கள் வந்து கிளாஷ் ஆக போகிறது தற்போது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மாறி டூ சீதா காதி அடங்கமறு அதுக்கப்புறமா கணா அப்படின்னு சொல்லி நாலு பெரிய திரைப்படங்கள் வந்து கிளாஷ் ஆக போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்து நம்ம தலைவருடைய பேட்டை நம்ம தலை அஜித்துடைய விசுவாசம் அதுக்கப்புறமா சிம்புவுடைய வந்தா ராஜாவாக தான் வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மூணு திரைப்படங்களுமே ஆக போகுது கண்டிப்பாக இது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய கிளாஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துடைய இந்த அதிரடியான முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இந்த டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மாரி டு சீதா காதி அடங்கு மறு அதுக்கப்புறமா கணா அப்படின்னு சொல்லி இந்த நாலு படத்தில் எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க